இன்னைக்கு என்னோட மெனுவில் இருக்கிறது ரொம்ப பாப்புலரான ஒரு சவுத் இண்டியன் டிஷ், உடுப்பி டிஃபன் சாம்பார். சாம்பாரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, பட் இந்த உடுப்பி டிஃபன் சாம்பாருக்கு குக்கிங்கில் எப்பொழுதுமே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் உண்டு. ஏன் அப்படின்னா, நிறைய பிராண்ட்ஸ், சவுத் இண்டியன் ஃபுட் பிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரெஸ்டாரண்ட்ஸு, ஃபேமஸ் ஆனதுக்கு மெயின் காரணமே இந்த ஒரு சாம்பார் தான். இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் கிடையாது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டிஷ் தான். ஆனால் அதை எப்படி அழகாக மூணு ஸ்டேஜாக பிரித்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் சாம்பார் பொடி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மேலே போடுற மேல் பொடின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இந்த சாம்பாரை ஃபினிஷ் பண்ணும். ஸோ மூணு ஸ்டேஜாக பிரிச்சிட்றோம். அதே மாதிரி இதில் சில யூனிக் இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம் அந்த உடுப்பி சாம்பாருக்கு. உடுப்பி சாம்பார்னாலே அந்த ஒரு லைட் ஸ்வீட் நோட் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ வெல்லம் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த படுகி சில்லி, அந்த சில்லி, ஸ்பெஷல் சில்லி யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம நிறைய டிஷ்ஷில் யூஸ் பண்ணியிருப்போம், ஸோ நீங்கள் ஸ்டாக் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணுறோம், டெசிகேட்டட் கோகோனட் இல்லை கொப்பரை தேங்காய். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், அந்த ப்ராசஸ், அதே மாதிரி இந்த பம்ப்கின், இதெல்லாம் போடுறப்போ இந்த ஒரு சாம்பார் ஒரு யூனிக் டிஷ்ஷாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. அதான் பார்க்க போகிறோம். ஐ எம் ஷெஃப் சுந்தா, வெல்கம் டு ரெசிபி செக்கா. இப்போ ஸ்டேஜ் ஒன் ப்ராசஸில் என்ன அப்படின்னா, இந்த சாம்பார் பொடி பண்ணுறது தான். இதுக்கு நான் கீயை யூஸ் பண்ணி சாட்டை பண்ணி ஒரு கோர்ஸ் பவுடராக பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அழகாக சாட்டே ஆயிடுச்சு. இதில் இப்போ நான் பவுடர் பண்ணி, ரொம்ப பவுடர் ஸ்மூத்தாக அரைக்க வேணாம், ஜஸ்ட் ஒன்று ரெண்டு அரைச்சி ஒரு கோர்ஸ் பவுடராக வச்சுருக்கேன். ஸோ இதோட ஃப்ளேவர் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாம்பாரோட ஒரு ஃபீல் இதுலேயே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதே வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சாம்பார் ஃபினிஷ் பண்ணுறப்ப மேலே ஒரு பவுடர் போடுவாங்க, அதான் உடுப்பி சாம்பாரோட ரொம்ப ஒரு யூனிக் சிக்னேச்சர் ப்ராசஸ், அதுக்கு பேர் மேல் பொடின்னு பேர். அந்த மேல் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிள், எப்பொழுதுமே அந்த உடுப்பி சாம்பாரில் பார்த்தீங்கன்னா அந்த கொரியாண்டர், அந்த கொத்தமல்லி, ட்ரை கொத்தமல்லியோட நோட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மேல் பொடியில் மெயினாக வந்து இந்த கொத்தமல்லியும் கொப்பரை தேங்காய் கிரேட் பண்ணதான் ரொம்ப முக்கியம். இதையும் ஒரு கோர்ஸ் பவுடராக, அதாவது ஒன்று ரெண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃபைனலாக நம்ம மேலே தூவ போகிறோம் குக்கிங் முடிச்சதுக்கப்புறம். இந்த ஸ்டேஜ் ஒன் ப்ராசஸில் சாம்பார் பொடி ரெடி, அதே மாதிரி இந்த மேல் பொடி ரெடி. இப்போது இந்த சாம்பார் எப்படி ஃபினிஷ் பண்ணுறோம் இதெல்லாம் வச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபைனல் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்துருவோமா? ஸோ இந்த ஸ்டேஜ் த்ரீ ப்ராசஸில் நீங்கள் குக்கிங் ஆயில் இல்லை கிரவுண்ட்நட் ஆயில் எது இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே இப்போ நான் போடுற ஆர்டர்லேயே வரிசையாக நீங்கள் சாட்டே பண்ணிடலாம் ஒவ்வொன்றா. எல்லாத்தையும் சாட்டே பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சாட்டே ஆனோடனே இப்போ உங்களோட மற்ற வெஜிடபிள்ஸ், என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ இதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஜென்ரலாக வந்து இந்த சாம்பாரில் வந்து இந்த பம்ப்கின், இந்த பரங்கிக்காய் ரொம்ப ஒரு சிக்னேச்சர் இன்க்ரீடியன்ஸு. அதே மாதிரி முருங்கைக்காய், இது ரெண்டுக்குமே ஒரு தனி ஒரு யூனிக் ஃப்ளேவர் உண்டு அதுக்குன்னே. அதுவும் இதில் ஆட் ஆகிறப்போ இது ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போ சாட்டே பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் சிம்மர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். இதில் நான் கரைச்சி வச்சுருக்கிற புளி இதை ஊற்றிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பண்ண சாம்பார் பொடி, இது என்ன பண்ணுறோம், ஒரு டூ ஸ்பூன்ஸு இதை நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், பட் அதுக்கப்புறம் சீசனிங்ஸ் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக போட்டுக்கிறேன். ஸோ இந்த சாம்பார் பொடி ஆட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போது ஒரு ஒன் மினிட்டு இதை வந்து நான் கொதிக்க வைக்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் குக் ஆகணும் அது, ஆக்சுவலாக இந்த குக் அந்த ரா ஃப்ளேவர் போயிடும். ஸோ இப்போது நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற துவரம் பருப்பை இதில் ஆட் பண்ணி தேவையான வாட்டர், இப்போ இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கணும், சிம்மர் ஆகணும் ஒரு 10 நிமிஷமாக அது. ஸோ அதுக்கு அது வந்து கொஞ்சம் வத்தி வரும் இல்லையா, ஸோ அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா வாட்டரையும் ஆட் பண்ணி நான் கொதிக்க வைக்கிறேன். எப்பொழுதுமே
ஒரு சாம்பார் பர்ஃபெக்டாக இருக்கணும்னா அது கொதிச்சா தான் அதோடய ஃப்ளேவர் வரும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ரசம்ன்றது வந்து பாயில் ஆகக்கூடாது, பட் சாம்பார்ன்றது பாயில் ஆனால் தான் அது ஒரு பர்ஃபெக்ட் ப்ராசஸ். ஸோ இப்போது எல்லாம் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் சிம்மர் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல சிம்மர் ஆகி வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகி பர்ஃபெக்ட் ஒரு ஃப்ளேவர். இப்போ இந்த பாயிலிங் டைமில் இந்த சாம்பார் கொதிக்கிறப்போ இந்த ஃப்ளேவர் எவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கு இல்லையா. இதுதான் ஒரு டிப்பிக்கல் உடுப்பி டிஃபன் சாம்பார். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதில் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் 2ல பண்ண இந்த மேல் பொடி, மேலே தூவுறதுக்கு வச்சுருக்கிற பொடி இருக்கு இல்லையா, கோகனட் கொரியாண்டர் சீட்ஸ் போட்டு எடுத்தது, அதை இதை நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு சீசனிங் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ சாம்பார் பொடி வேணுனாலும் காரம் வேணுன்னா அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு சால்ட்டை செக் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வர வரைக்கும் ஒரு கொதி வச்சிட்றேன் நான். இப்போது ஒரு 1 மினிட் கொதித்ததுக்கப்புறம் இந்த சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி. நான் இறக்குற சமயத்தில் தான் இந்த உடுப்பி சாம்பாருக்குள்ள ஒரு சிக்னேச்சர் இன்க்ரீடியண்ட், அதாவது வெல்லம், வெள்ளை பொடியை ஆட் பண்ணுறேன். இதுதான் அந்த ஒரு ஸ்வீட் நோட்டை கடைசியாக கொடுக்கறது, அந்த ஒரு பஞ்சி டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணி ஒரு வாட்டி ஜஸ்ட் ஒரு 10 to 15 seconds அதுலேயே அது கரைஞ்சிரும், மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் இறக்குறேன். ஸோ ஃபேமஸ் உடுப்பி டிஃபன் சாம்பார் ரெடி. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் உடுப்பி டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா, 3 stages பிரிச்சிட்டோம். 2 powder பண்ணியிருக்கேன், ஒன்று சாம்பார் பவுடர், இன்னும் வந்து மேல் பொடி. இந்த மேல் பொடியும் இந்த சாம்பார் பொடியும் எக்ஸஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டைட் கண்டெய்னரில் வச்சு செகண்ட் டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் அது தனி தான், பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லை, ஒரு வாட்டி பண்ணி மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இதில் 2-3 யூனிக் இன்க்ரீடியன்ஸ், அதாவது இந்த படுகி சில்லி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்கள் ப்ராசஸில் நீங்கள் இந்த கொப்பரை தேங்காய் இல்லை டெசிகேட்டட் கோகனட், அது ஒரு யூனிக் ஒரு ஸ்ட்ராங் கோகனட் ஃப்ளேவர் கொடுக்கும். அதேமாதிரி ஃபைனலாக இந்த வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 40 to 45 minutes தான் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு வித்தியாசமான டிஃபன் சாம்பார் கிடைக்கும். உடுப்பி சாம்பார்னாலே நமக்கு தெரியும், சாம்பார் இட்லி தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது இட்லி, வடை, பொங்கல், மசால் தோசை இல்லை தோசை, இந்த பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷுக்கு இது ஒரு யூனிக் ஸ்ட்ராங், ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ளேவரான ஒரு டேஸ்டான ஒரு டிஷ்ஷு. ஸோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எனக்கு உங்கள் கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு தம்ஸ் அப் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு ஃபேமஸ் ரெசிபியில் அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ப்ராசஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஐ எம் ஷெஃப் சுந்தர், தேங்க்யூ, சி யூ சூன்.